வீடியோல வீட்லயே வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதிகாரி வரப்ப சலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? ஐயோ மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. அனைவருக்கும் வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல வீட்லயே வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு மூணு மெத்தட் இருக்கு. ஒன்று, பாலை காய்ச்சி அந்த ஆடையை கலெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, காய்ச்சாத பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு பட்டர் கலெக்ட் பண்ணுவாங்க. மூணாவது, தயிரில் இருந்து வெண்ணெய் எடுப்பாங்க. நாம் பார்க்க போகிறது மூணாவது மெத்தடு தான். எங்கள் கிராமங்கள்லாம் அப்படி தான் செய்வாங்க. எங்கள் ஆத்தாலாம் அப்படி தான் வெண்ணெய் எடுப்பாங்களாமா. தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வீடியோவில் என்ன இருக்குன்னா, பொதுவாக மற்ற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பட்டர் கலெக்ட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அஞ்சு நாளோ பத்து நாளோ ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து எதுக்குமே ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அந்த காலத்தில் நம்ம ஆத்தா மீன்ஸ் பாட்டியெல்லாம் வந்து எப்படி அதை கலெக்ட் பண்ணி வச்சாங்க ஸ்மெல்லே வராமல் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் ஆத்தா கிட்டே கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க இந்த எப்படி அவங்கெல்லாம் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மண் சட்டியில வீட்லயே பசும்பல்ல உர ஊத்தின தயிர் எடுத்தாச்சு. அதை இந்த மாதிரி தயிர் மத்து வச்சு நல்லா சிலுப்பி விடணும். ஃபர்ஸ்ட் தயிரை ஊத்திட்டு நல்லாவே சிலுப்பணும், கொஞ்சம் நுரையா வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப நம்ம அப்படியே சிலுப்பிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து அந்த பட்டர் வந்து அப்படியே பிரிஞ்சு வரும். சரியா? இப்போ பாருங்கள், அந்த மத்தில் வந்து பட்டர் நிறைய ஒட்டியிருக்கு பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சிலுப்ப சிலுப்ப அந்த மத்துலேயுமே ஒட்டிக்கும். அதே மாதிரி மேலே அப்படியே ஆடை மாதிரி பறிஞ்சு வரும். நீங்கள் அப்படியே அந்த சிலுப்பியை வச்சு அப்படியே எடுத்தீங்கன்னா அப்படியே சிலுப்பியில் ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைனா திரும்ப நீங்கள் நல்லா மத்து வச்சு திரும்ப சிலுப்புனீங்கன்னா இன்னும் நிறைய பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப நிறையவே வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே நீங்கள் கையால் எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் அப்படியே எடுத்து எடுத்து நீங்கள் அந்த கிண்ணத்தை தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் அது தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணிலையும் வந்து பட்டர் வந்து கலக்காது, தனியாக தான் நிற்கும். அதனால் வந்து நீங்கள் தண்ணியில் தாராளமாக போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிலுப்பி சிலுப்பி நீங்கள் மத்தில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் போட்டுகிட்டே வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நுர பொங்கி மேலே நல்லா நம்ம சிலுப்ப சிலுப்ப மேலே நல்லாவே வந்து ஆடை மாதிரி படியும். அப்படியே நீங்கள் அதை சாய்ச்சி சாய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மத்தாலே எடுத்து எடுத்து தண்ணிக்குள்ளே போடலாம். அதே மாதிரி இந்த சட்டியில் மண் சட்டியில் ஓரத்தில் வந்து நிறைய நம்ம சிலுப்ப சிலுப்ப அந்த மண் சட்டியில் ஓரத்தில் நிறைய ஒட்டியிருக்கும். அது எல்லாத்தையுமே அப்படியே கையால் எடுத்து விட்டு நீங்கள் தண்ணியில் போடுங்க. சரியா? ஃபஸ்ட்டு வெறும் தயிரை வச்சு ஒரு ஷிஃப்ட்டு நம்ம நல்லா சிலுப்பிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சிலுப்பணும். தண்ணி ஊற்றும்போது இன்னும் நல்லா பட்டர் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். தயிரை போட்டு சிலுப்பின சிலுப்பில் எனக்கு கிடைச்ச வெண்ணெய் இது தான். இது முதல் நாள் கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முதல் தடவையாக நானே தயிர் உர ஊற்றி நானே அதை சிலுப்பி நானே எடுத்த வெண்ணெய் இது. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐயோ ஐயோ, இப்போது அடுத்து பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது இந்த வெண்ணெயை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு மண்கலையும் இல்லைன்னா மண் சட்டி எடுத்துட்டு நம்ம சிலுப்புனதுக்கப்புறம் இருக்கிற மோரை கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கோங்க. மோர் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மண் கலையத்தில் வைக்கும்போது அந்த மோர் ஃபுல்லாகவே அது குடிச்சிடும், உரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக தான் நமக்கு இருக்கும். அதனால் அந்த வெண்ணெய் மூழ்கிற அளவுக்கு தாராளமாகவே மோர் ஊற்றிக்கோங்க. மோர் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச வெண்ணெயை அந்த மோர்களை போட்டுடுங்க. போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இப்போது மறுநாள் பாருங்கள், அந்த மோர் ஊற்றி வச்ச எல்லாமே கொஞ்சம் ஆடை வந்து அதே படிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இப்போது ரெண்டாவது நாள் சிலுப்ப போகிறோம். சேம் அதே ப்ராசஸ் தான். நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் வெண்ணெய் ஓரளவுக்கு சேர்கிற வரைக்கும் நீங்கள் டெய்லி இதே ப்ராசஸ் தான் பண்ணணும். இப்போ அதே போல் நான் தயிர் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கிட்டு அதே போல் சிலுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணெயை கலெக்ட் ஆகிறத எடுத்து தண்ணிக்குள்ளே போட போகிறோம். கடைசியாக எடுத்து நம்ம அந்த மோர் கலையத்தில் போட போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மோர் கலையத்தை வந்து
நம்ம தயிர் வெண்ணெய் போடும்போது இந்த மோர் வந்து நம்ம நிறைய ஊற்றி வைக்கணும், ஓகேவா? நீங்கள் ரொம்ப கம்மியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா அந்த கலையும் பானை வந்து உறிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து வெண்ணெய் மிதக்கிறதுக்கு தேவையான மோர் இல்லாமல் வெண்ணெய் வந்து அந்த கெட்ட ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா தாராளமாகவே மோரை ஊற்றி அதுக்குள்ளே வெண்ணெயை போட்டு வைங்க. மறுநாள் அந்த மோர் வந்து நீங்கள் குடிக்கிறதுக்கோ இல்லை சாப்பாட்டுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக ஒரு மண் சட்டிலேயோ மண் கலையத்துலேயோ மோரை ஊற்றி அதில் வெண்ணெயை போட்டாலும் சரி தான், இல்லைனா நல்லா சிலுப்பி வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் மோர் இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயே நீங்கள் வெண்ணெய் போட்டு வச்சாலும் ஓகே தான். அந்த மோரை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டாவது நாள் எனக்கு இந்த அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வெண்ணெய் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் திரும்ப இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணி வெண்ணெயை ஸ்டோர் பண்ணிகிட்டே வரலாம், ஓகேவா? எனக்கு நல்லா ஒரு கிலோ வெண்ணெயே வீடியோவில் காட்டணும்னு தான் ஆசை. ஆனால் என்னோடய ஃபோனில் மெமரி இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ் எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்த வீடியோஸ்லாம் எடிட்டிங் வேலை பாக்கியோடு நிற்கிது. அதனால் வந்து நான் அஞ்சு நாளோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். தென் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே வெண்ணெய் எடுக்க ஆரம்பிக்கிறது எப்போன்னா காலையில் வெயிலுக்கு முன்னாடி சிலுப்ப ஆரம்பிக்கணும். ஏன்னா வெயில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெய் ஃபுல்லாக உருகி உருகி மோரில் கலந்துருக்கும், நல்லா திறந்து வராது. அதனால் காலையில் வெயிலுக்கு முன்னாடி சிலுப்புங்க, இல்லைன்னா சாயந்தரம் வெயில் சாஞ்சதுக்கப்புறம் வெண்ணெய் சிலுப்ப ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா வெண்ணெய் திறந்து வரும், ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், நம்ம வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலையத்தில் மோர் ஊற்றி போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி நீங்கள் போடும்போது நல்லா தாராளமாக மோர் அந்த வெண்ணெய் எடுத்துட்டு மீதி இருக்க மோர் எல்லாத்தையுமே அப்படியே அந்த மோர்லேயே நீங்கள் போட்டு வைக்கலாம், ஓகேவா? தாராளமாக மோர் உரிக்கணும், அந்த வெண்ணெய் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். ஏன் இல்லை அப்படின்னா அந்த மண் சட்டியோ மண் கலையுமோ அந்த மோரை வந்து அதாவது குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே எப்படி சொல்கிறது, கொஞ்சமாக குறைஞ்சிடும், மோர் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ வந்து அந்த வெண்ணெய்க்கு தேவையான அளவு மோர் இல்லாததுனால பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா நீங்கள் சிலுப்பிட்டு அந்த பேலன்ஸ் மோர்களே நீங்கள் வெண்ணெயை போட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த மோர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவையானதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண் கலையும் நீங்கள் டெய்லியுமே கண்டிப்பாக கழுவிட்டு தான் நீங்கள் புதுசாக மோரை ஊற்றி ஊற்றி வைக்கணும். மண் கலையும் அதாவது கழுவாமல் அதுலேயே மோரை ஊற்றி ஊற்றி வெண்ணெயை போட்டு வச்சுட்டு வராதிங்க. ஒரு நாலஞ்சு நாள் ஆறு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் தினமும் நீங்கள் கலையத்தையோ அந்த சட்டியையோ கழுவிடணும். இதுதாங்க இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் அந்த கலையத்தை கழுவாமல் மேலும் மேலும் மோர் ஊற்றி ஊற்றி தினமும் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பேட் ஸ்மெல் வரும், ஓகேவா? ஸோ அதனால் தினமும் கழுவி கழுவிட்டு அந்த மோரை புதுசாக ஊற்றி வெண்ணெய் அதில் போட்டு வைங்க. அப்புறம் சில பேர் கண்டிப்பாக கேட்பீங்க, இது அந்த மண் கலையத்தில் தான் வைக்கணுமா, மண் பாத்திரத்தில் தான் வைக்கணுமா, இல்லை சில்வர் பாத்திரத்தில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது தயவு செஞ்சு அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் யாராவது இதே மாதிரி வெண்ணெய் சிலுப்பி சில்வர் பாத்திரம், சப்போஸ் மண் பாத்திரம் இல்லைன்னா சில்வர் பாத்திரத்தில் போட்டு மோர் ஊற்றி அதில் போட்டு வச்சு வேணால் ரெண்டு மூணு நாளைக்கோ நாலஞ்சு நாளோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் அளவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணால் நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள், சரியா? இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ? ஸோ இல்லாதவங்க கலையம் இந்த மண் பாத்திரம் கண்டிப்பாக எல்லாருமே இப்போ மண் பாத்திரம் வாங்கி வச்சுருப்பீங்க. ஒரு சின்ன சட்டியாக மண் சட்டி வாங்கி கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இந்த முறையில் தாங்க நம்ம வெண்ணெய் எடுத்து அதை இயற்கை முறையில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு வந்து எல்லோரையும் யூஸ் பண்ணாதீங்கன்னு வந்து நான் இப்போ நான் அப்டேட் ஆகிருக்கிறதுக்கு நான் இப்போ சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும், அதனால் நான் மல்லுக்கட்டி பிடிச்சி எல்லோரும் இழுக்கவும் முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரிட்ஜு பயன்பாடை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. ஐயோ, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு சொல்யூஷன் இருக்குது இல்லையா? பாருங்கள், இப்போ பட்டர் எல்லாருமே கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எத்தனை நாள் ஆனாலும் வந்து அந்த பட்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே வர முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி வலி இருக்கும்போது அதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதில் ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லைனா நம்ம கட்ரல் பயன்சின் டெலிகிராம் குரூப்பில் கேட்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் செஞ்ச மாதிரி இயற்கை முறையில் வெண்ணெய் எடுத்துட்டோம். அடுத்து என்னங்க, நெய் உரிக்க வேண்டியது தான். இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த வீட்டில் செஞ்ச பட்டரில் உருக்கின நெய் தான். இது வந்து அடுத்த வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதான் வெண்ணெயிலேருந்து நெய் உருக்கிறது யூடியூப்பில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க.
அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? ஏய் 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 மிஸ்டர், ஐயோ நான் உங்களை எல்லாம் சொல்லலங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேரணும், அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வெண்ணெயெல்லாம் இனிமேல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. இயற்கையாக நமக்கு வழிமுறை இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.